எம்ஜிஆர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் என்றால் அதில் பங்கேற்க வெளியூர்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வருவார்கள். ஒரு முறை மதுரையில் ஒரு கூட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொண்டார். கூட்டத்துக்கு வெளியூரிலிருந்து வந்த சில தொண்டர்கள் இரவு திரும்பி செல்லும்போது வாகன விபத்தில் பலத்த காயமடைந்து மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தனர். மதுரை நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் சென்னை திரும்புவதாக ஏற்பாடு. ஆனால் விபத்து பற்றி கேள்விப்பட்டு தனது பயணத்தை எம்ஜிஆர் அவர்கள் ரத்து செய்துவிட்டார். காயமடைந்த தொண்டர்களை சந்திக்க மறுநாள் காலையில் மதுரை அரசு மருத்துவமனைக்கு சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் வருவது முன்கூட்டியே யாருக்கும் தெரியாது. திடீரென மருத்துவமனைக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்ததும் பரபரப்பு ஏற்பட்டது. பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த தொண்டர் ஒருவர் படுத்திருந்த இடத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் சென்றார். படுக்கையில் கிடந்த அந்த தொண்டரின் அருகே உதவிக்கு அவரது மனைவி மட்டும் இருந்தார். அந்த பெண்மணி நிலை அவரது குடும்ப வறுமை நிலையை எடுத்துக்காட்டியது. எம்ஜிஆர் அவர்களை கண்டதும் அந்த பெண்மணி அழ ஆரம்பித்து விட்டார். அந்த பெண்மணி எம்ஜிஆர் அவர்களிடம், ஐயா எப்போ பார்த்தாலும் உங்கள் பெயரையும் பெருமையும் சொல்லி கொண்டே இருப்பார் ஐயா, அவருக்கு இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி கதறினார். பரிதாபமாக காட்சியளித்த அந்த பெண்மணியின் கதறலை கண்டு எம்ஜிஆர் அவர்களின் கண்கள் கலங்கின. கவலைப்படாதே அம்மா, உன் கணவருக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாம் சரியாகிவிடும், நான் இருக்கிறேன் என்று எம்ஜிஆர் அவர்கள் அந்த பெண்மணிக்கு ஆறுதல் கூறினார். அந்த வார்டில் இருந்த டாக்டரிடம் தொண்டரின் உடல்நிலை குறித்து விசாரித்து அவருக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள். டாக்டரிடம் பேசிவிட்டு அந்த தொண்டர் படுத்திருந்த கட்டில் அருகே சென்ற எம்ஜிஆர் அவர்கள் அவரது தலையை தடவி கொடுத்து கையை இறுகப்பற்றி, நீ எதுக்கும் கவலைப்படாதே, டாக்டரிடம் சொல்லியிருக்கிறேன், இன்னும் சில நாட்களில் நீ வீடு திரும்பலாம், தைரியமாக இரு என்றார் எம்ஜிஆர் அவர்கள். தனது அன்பான தலைவர் தன் கையை பிடித்து பேசுவதை பார்த்து உணர்ச்சி பெருக்கில் கூட சொல்ல முடியாமல் அந்த தொண்டரின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் அருவியாய் கொட்டியது. அந்த தொண்டர் உட்பட காயமடைந்த தொண்டர்களின் உடல்நலம் தேரும் வரை அவர்களது குடும்பத்துக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்ய எம்ஜிஆர் அவர்கள் ஏற்பாடு செய்தார்.